வசந்த பாலன் சார் கிட்ட கேட்டிருந்தா அவர் வந்து ஏங்க வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா உங்களுக்கு, அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே 20 டேக்குவாங்க. எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும், இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பயம், எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ். சண்டேன்னு சொல்ல முடியாது, இது வந்து அதான் நேட்டிவிட்டியில என்ன பண்ணுவாங்க, சண்டையா போடுவாங்க லேடிஸ், வச்சு சீவிடுவாங்கல்ல அந்த சீவிறது இருக்கு. ஸோ அதான் இது வந்து ஒரு ரக்கெடான ஒரு ரான கேரக்டர், ஒரு நேட்டிவிட்டி பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்க்ரீன்ல நானே என்ன பார்த்தது கிடையாது. நான் அஃப்கோர்ஸ் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்போ மாணிக்கம்லாம் பண்ணேன், பட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல. எனக்கு ரொம்ப ஆசை, நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பாரதிராஜா சார் படங்கள், ராதிகாக்கா, எங்க அப்பா சரத் அண்ணா இவங்க எல்லாம் வந்து நெப்போலியன் சார் எல்லாம் கிழக்குச்சி மேலே அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதிராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகா காட்டுவாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேரா தான் எடுக்கிறாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேக்சிமம். நியூ பேசஸ்க்கு போறாங்க, அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்டுக்கு போறாங்க. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இது பத்தின பெரிய பேக்ரவுண்ட் தெரியல, பட் எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையா உட்காந்து டீட்டெயில்டா அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சுது. நம்ம ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க ப்ராடக்ட் மேல ப்ராஜெக்ட் மேல அப்படிங்கறது நம்ம பேசும் போதே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பேஷன் அண்ட் இன்னொன்னு வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலா ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு அந்த மாதிரி, அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர், ஃபுல் லென்த் இல்லை, என்னோட போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பா அது முக்கியமா இருக்கும். ஸோ அதுல வந்து வயலன்ஸ் நிறைய இருக்கு. நான் எனக்கு வந்து நான் நினைச்சிட்டேன்னா எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃபா இவங்க வந்து டெரர்னு. சத்தியமா நான் நினைச்சேன் இவங்க வந்து சொன்ன போல நான் எதுவும் சொல்லல. அப்புறம் வசந்த பாலன் சார் கிட்ட கேட்டிருந்தா அவர் வந்து ஏங்க வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா உங்களுக்கு, அவங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கே 20 டேக்குவாங்க. எனக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்துடும், இந்த அடிக்கிறது இந்த கத்தி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பயம், எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ். பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை, அந்த பிளட்டு அதெல்லாம் ஆசைதான், பட் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. பட் சார் வந்து இல்லை மேடம் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல, கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட, ஆஸ் ஐ டோல்ட் யூ சோனியாக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தனால அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது. And yeah, it's come out well, natural la irukum kandipa ungalku pidikum ha sanda natural sunday nu solla mudiyadhu idu vandu adha nativity la enna pannuvanga sandaya poduvanga ladies vechi seeviruvanga la andha seevrad irukku sir kannada la kandu kodaya adhe ma ditta va irukuma illa adhu solladhu vechidanga illa sir tamil version vera illa adhu adhu vera idhu vera இந்த வருஷன் வந்து தமிழ்ல இல்ல தெலுங்குல இல்ல, இது ஒரு தமிழ். நாங்க வந்து தெலுங்கு கன்னடால இல்லங்க, தமிழ்ல தான் இருக்கும். இருக்கு இருக்கு சார், இருக்கு இருக்கு சார். இது கன்னடால வந்திருக்கு படம் தண்டுக்கோளியும், தெலுங்குலயும் வந்திருக்கு. ஆனா அது நான் தான் ப்ரொடியூசரு, தெலுங்கு நான் தான் ப்ரொடியூசரு, கன்னடா நான் தான் ப்ரொடியூசரு. பட் இதில் தண்டுக்கோளியத்துக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அங்க நிறைய விஷயத்துங்களை சொல்ல முடியல, அது மதர் லாங்குவேஜ்ங்கிறதுனால அங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறைய. இப்ப எம்எல்ஏ தண்டுப்பாளையம் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேஸ் போட்டாங்க, தண்டுப்பாளையம் கேங் போட்டாங்க, இது மாதிரி ஊருக்கார போட்டாங்க. நான் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணேன். படம் ரிலீஸ் பண்றப்ப அது ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அப்படிங்கிறதுலாம் படம் ரிலீஸ் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு மதர் லாங்குவேஜ்ங்கிறதுனால. சோ இதுல வந்து என்னன்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் அந்த கேங்கு அதை தான் நினைச்சுக்குது, நம்மளை எடுத்துதான் நம்மளை வச்சுதான் படம் எடுக்கிறாங்க, நம்மளை வச்சுதான் படம் எடுக்கிறாங்க. அதனால நாம இந்த இன்னும் சில விஷயத்துல ஓபனா சொல்ல முடியாது, அது வேற மாதிரி போய் கடைசிக்கு எங்கேயோ டர்ன் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரியல் இன்சிடென்டா பேஸ்டு தான் சினிமேட்டிக்கா. இது இங்க வந்து யாரும் ஹர்ட் பண்றதாகட்டும் யாருக்கும் இது பண்றதாகட்டும் அது அது கிடையாது. ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ். அது சொல்ல போனா இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், எதிர் வீட்டுல இருக்கிறோம், எங்க இருக்குது, எத்தனையோ எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி
போலீஸ் நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க எவ்வளவுதான் கேர் எடுப்பாங்க? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதை நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். அதை நாம விட்டுட்டு எப்பவும் போலீஸை பிளேம் பண்ணிருந்தா அதுல ஒரு மீனிங் இல்லை. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம், நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தா நம்மளை எப்போ ஒரு 80% இந்த விபத்துல இருந்து நம்ம வெளியே வரலாம், ஆபத்துல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. சொசைட்டிக்கு ஜாகிரதையா இருக்கணுங்கிறது. இன்னொன்று, இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இது வந்து படம் வந்து சாப்டர் ஒன்ல எண்ட் ஆகுறது இல்ல. சாப்டர் ஒன்ல மேடம்ல இருக்கிறாங்க, இது லீடு. இது சாப்டர் டூல் தான் படம். ஸோ இதுல ஒன்று கிரைம் பேஸ்டா வந்துருக்குறோம். சாப்டர் டூல வந்து இன்னும் டெப்த்தா போறோம். அதுல என்ன என்ன ஆச்சு ஆக்சுவலா அப்படின்னு சொல்லி, இது வந்து உண்மை சொல்ல போனா ஒரு ரிவீல் ஆகாத, சொசைட்டிக்கு தெரியாத ஒரு உண்மை சம்பவங்களை இந்த படத்துல நான் காமிச்சிருக்கேன்.